பிள்ளைகளுக்கு பெம்பஸ் அதுகளும் வச்சிருக்கிறார் கீழே. அதே மாதிரி காலையில் அதை சார் வந்து என்னோட ப்ரோக்ராம்க்கு வரதுக்காக நான் பண்ணி கால் பண்ணி பேசியிருந்தேன். வணக்கம். என்ன காணொலியா, எங்களோட தியாய் ஐயா வந்து நாளைக்கு தந்த பேரப்பிள்ளைன்ற பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு 4000 பேர்த்துக்கும் 10000 பேருக்கு டொனேஷன் செய்யறதா முடிவெடுத்திருக்காரு. அதுக்கு தான் என்னென்ன சாமான ஐயா ரக்கி வச்சு செய்யறாரு அரும் அப்படி. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது தேவையான நினைச்சா தொடர்பு கொண்டு நாளைக்கு வரலாம். இந்த காணொலிக்க முழுமையா உள்ள போகலாம், வாங்க வீடியோவை செல்லலாம். ஐயாக்கு எத்தனை வாழ்த்துப்பா, எத்தனை போட்டோஸ் பாருங்க. வணக்கம் அக்கா. எங்க வந்திருக்கீங்க? சென்னையில இருந்து. ஐயா பார்க்க வந்து நோக்கம் சார் வந்து என்னோட ப்ரோக்ராம்க்கு வரதுக்காக நான் அவர்கிட்ட இன்வைட் பண்ணி கால் பண்ணி பேசியிருந்தேன். சரின்னு சொல்லியிருந்தாங்க. 9ஆம் தேதி வராங்க, டிக்கெட் போட்டிருக்காங்க. 15-16ஆம் தேதி பேர் கேட்டிருக்காங்க சார், வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவரை இன்வைட் பண்றதுக்காக என்னோட 19வது வருஷம் ஆண்டு விழா. ஆமா, என்னோட ட்ரஸ்டோட அந்த வருஷம் வேர்ல்ட் உமன் ஃபவுண்டேஷன் 2000. வேர்ல்ட் உமன் ஃபவுண்டேஷன் 2000 ட்ரஸ்ட் மூலியமா இந்திய தேசிய கொடியை வந்து 8000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சிங்கிள் பர்சனா 2 டன் கோலமா அந்த வரைஞ்சி கின்னஸ் ரெக்கார்ட். 2 டன். ஆமா, சிங்கிள் பர்சனா 5.5 மணி நேரத்துல வரைஞ்சி ரெக்கார்ட் பண்ணுங்க. இப்போ இன்னும் 10 நாட்டில் வரைஞ்சி ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்து ஆகஸ்ட் மாதம் மலேசியாவில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் மொத்தம் ஒரு 10 நாட்டில் பர்மிஷன் வாங்கி பண்ணுறது. ஐயா வந்து எல்லாத்தையும் செக் பண்ற தரங்கள் குவாலிட்டிகள் என்னமா இருக்குன்னு பாக்குறாரு. அவரே கையால பார்த்தா தனக்கு திருப்தி என்று சொல்லி ஐயா பாக்குறார். ஐயா வணக்கம். எல்லாரும் உங்களை யாழ்ப்பாணத்தை வெள்ள கேப்டன் என்று சொல்லினா என்ன மாதிரி? எங்கட கேப்டன் வந்து கரப்பண்டினா உன யாழ்ப்பாணத்துல கேப்டன் வெள்ளையா மண்டினம் கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருக்கிற யார் வந்தாலும். என்னது தப்பா சொல்றத நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவைகளுக்கு ஒரு கடத்தனு சொல்லி விடுங்க. அடுத்தவங்க கழிச்சிட்டு போடுமோ? சின்ன காரியம். வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அடிச்சு சென்ட்ரல் ப்ராவின்ஸ் அடிச்சு கடைசியா ஹோல் ஐலண்ட் ஸ்ரீலங்கால ரன்னர் அப். எல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஃபுட்பால் எல்லா சாமான்களும். அப்ப அண்டைக்கு எங்களை சொல்லிட்டு வந்தீங்க, நான் இப்ப திருப்பி சிலம்பம் பழக போறேன். பழகணும், பிராக்டிஸ் எடுக்கணும். போக விளக்கிட்டீங்களா? நான் ஒரு காலம் அண்டைக்கு கூட பிராக்டிஸ் எடுத்தா தான் பிராக்டிஸ் எடுத்தா ஒரு கதையே வரும். எப்ப ட்ரைனிங் போக போறீங்க? பழக வேலையில முடிச்சு கொண்டு வருவான். பேரனை பழக்கணும். நீங்களே படிப்பீங்க ₹800 சார்.
எல்லாருக்குமே கொடுப்பேன், ஆரோக்கியம் இல்லாமல் மீன் மாட்டேன் கடைக்கு சாமானே பொறிக்கணும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஐயா வந்து நாளைக்கு எல்லாரும் கொடுக்கறதுக்காண்டி இன்றைக்கே எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கேன். ஏண்டா ஆகல் தர்றாக்கில் காக்க வைக்கக்கூடாதாம், அவையிலக்கும் சோழியல் இருக்குமாம், வீட்டில் பிள்ளைகளை பார்க்கணும், அதுக்காண்டி எல்லாத்தையும் வந்து இன்றைக்கே பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களை பார்த்தா தெரியும் இப்போ ஐயாட்ட வேலைக்கு நிற்கிறாக்கில் முழுவதும் எல்லாம் பார்த்து தரம் குவாலிட்டி எல்லாம் சரியாக இருக்காண்டுலாம் பார்த்து செக் பண்ணி கொண்டிருக்கணும். ஒருத்தான் நினைக்கிறேன் எக்கச்சக்க பேர் அந்த பேட்டா போட்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை நடந்து யாழ்ப்பாணம் இல்ல, நீங்க இப்படி சிம்பிளா கேட்ட உடனே ஒரு 10 கோடி 20 கோடிக்கு உதவி செய்த உடனே தூக்கி தந்துருவோம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சோசியல் மீடியால பார்த்தோம் அப்படி கேட்டாக்க அவங்களும் நாம இது வரைக்கும் பாக்குறேன். இப்ப நீங்க எடுத்துட்டு போறீங்க, நீங்க போட்டா நான் உடைய பார்க்க மாட்டேன். எனக்கு எனமே நான் பாக்குறதுக்கு அப்படி எல்லாம் ஆடிக்கொண்டு தெரியாது. ஆனா நல்ல ஆளுன கையில வந்து யாழ்ப்பாணம் கிடைச்சா ஒரு நல்ல விஷயம். ஐயா அந்த கையில எடுத்துடலாம், எங்களால முடிஞ்சாலும் எல்லாரும் நினைச்சாலும் கண்டிப்பா செய்யறதா. உங்களை போல பிள்ளைகளால நான் எனக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அண்ணா கேட்டு பாப்போம், எத்தனை மணில இருந்து வேலை செய்யறீங்க? எத்தனை மணில இருந்து வேலை செய்தோன்றிருக்கீங்க? வேலை செய்தோன்றிருக்கீங்க, நாளைக்கு உதவி செய்யணும் பண்றதுக்காண்டி செய்ய வேண்டியது நீங்களும் கடமை செய்யறீங்க. எத்தனை மணி வரை செய்ய போறீங்க? இப்ப நான் கேட்டேன் காதால 11 மணி வரட்டும், 11 மணிக்குள்ள எப்படியாது நான் வீட்டா போயிடணும், 11 மணிக்குள்ள கொண்டு வாங்கோ அடிக்க போட்டு போவோம் பண்றீங்க. அப்ப நாளைக்கு எத்தனை மணிக்கு காலம் இப்ப வருவீங்க? எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு வந்துருவீங்க. அண்ணா அப்படி ஒரு கடமையா செய்கிறார். பெரிய ஒரு ஓபன் பண்றதுக்காக போறேன் நாளைக்கு, விளங்கிட்டேன் நாளைக்கு. அதாவது அதிகமாக 3 மில்லியன் ருபீஸ் கூட முடியும், 6-7 மில்லியன் ருபீஸ் முடியும். கிராமத்துக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் லைப்ரரி மெத்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. கிராமமே அந்த அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் மலேசியா போறோம், மலேசியால கூட ஒரு அனாதை இல்லை கிடைச்சிருக்காங்க. அந்த இடத்தை கூட ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். நல்ல ஒரு அளவுக்கு எல்லாம் இருக்கிற இடத்துல கூட புரிய ஒரு இருக்கிறன்றதை கஷ்டமா இருக்கு. நான் போய் அதையும் செய்யறதான் இருக்கிறேன். தமிழர் காலத்தில் முகாமில் என்ன செய்யற பிளான்? ஓ அதுக்கு அதுவும் அது 220 ஃபேமிலி இருக்காம மேட்டுப்பாளையம் இடத்துல கோயம்புத்தூர்ல. அப்ப அந்த இதுல போய் எல்லாரையும் கொடுக்க போறோம். இப்படிதான் பெரிய புத்தி புத்தி பண்ணோம். இங்கே ஸ்டாக் மூட்டை புத்தி அங்கேன்ற ஒரு 5000 ரூபாய்க்கு ஒன்னா அந்த இந்தியா காது 2000 ரூபாய்க்கு ஒன்றும் பின்னாம் பெரிய ஒரு மாதத்துக்கு 1.5 மாதிரி தான் புத்தி. போன தடவையும் போய் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட வேலைக்கெல்லாம் கொடுத்தேன்.
பகுதி, அதை விட சென்னையில் உள்ள ஒரு அகதியார் மாவட்டத்திலையும் போய் கொடுத்துட்டு வந்தாங்க. எத்தனையோ பிள்ளைகளுக்கு எத்தனையோ குடும்பங்களுக்கு இதுகள் எல்லாம் கொடுத்து தான் வந்தாங்க. அதோட உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் தெரியாது. அந்த பூண்டாமணி கவிஞர் பிள்ளைக்கெல்லாம் நான் 1,00,000 ரூபா கொடுத்தேன், 1,05,000 ரூபா இந்தியாவுக்காக கொடுத்துறேன். இன்னது காலத்து 4,00,000 கொடுக்குறேன். இப்போ அங்கே ஒன்றே 1,05,000 ரூபா கொடுத்துருக்கேன். ஒரு மாந்து வந்து பார்க்கட்டேன் தருவாங்க. நான்ட்டு நனுங்க நேரத்தான் இருப்பேன். தந்தி இருந்தா மக்கு பிடி எந்த மக்கு தான் போட்டோம் உங்களுக்கு. நான் கட்டிக்கா பண்ணி போட்டு வந்த கையோட ஒரு நாளைக்கு நல்ல நல்ல நேரமா வந்த நேரத்துல இலங்க யாழ்ப்பாண கட்டள தளபதி, யாழ்ப்பாண மாவட்ட கட்டள தளபதி, அதுதான் இலங்கைக்கே விடப்போட இருக்கும் குமாண்டர் தான். குடி இலங்கைக்கு என்னோட எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது கூட எழுதுவாங்க, இது ராமிக்கு வால் ஒழிக்கிறாரு சும்மா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அங்க போய் அதுகளை நிக்கிறது, கிழவன் நிற்கிறது, இப்பான்னு அவையலோட நிற்கிறதும் ஆயிருக்கேன். நாங்கள் அங்கேயே அப்போ இருக்க திரும்பி உதவிட்டு நாங்கள் இல்லை இருக்கோம். அவளுக்குண்டு இல்லை, கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு தான் உதவிட்டு நான் கண்டை பிடிக்கிறது கொடுக்கலாம். ஒவ்வொரு ஓடி கொடுத்தாரு இந்த இரண்டாவோட பால் பக்கியும் கட்டி கொடுக்குறேன். நான் தானே இரண்டாம் அது பெற்றின மெஷினரி எத்தனை நள்ளின மாடுகள் வண்டி கொடுத்தது கதைச்சு பார்க்கணும். நான் ஒன்றும் கலர் இல்லை, பொய் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டப்படுறாக்கள் தான் பண்ணி கொடுத்தேன். நான் இவருக்கு கண்டை பிடிக்க ஒன்றும் பண்ணி கொடுத்தேன். எல்லாரும் என்ன ரெண்டு பேரும் தியாகி அமைஞ்சால அதை வச்சே எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இவர் இது என்ன தியாகி என்ன பிரச்சனை இவன் மாதிரி இவர் ஒரு தியாகி ஒன்றும் செய்யல. நான் இந்த பாட்டுக்கு இன்றைக்கு 52-53 வருஷம் முடியாண்டு போய் வருவேன். அப்போ 3 தடவை வந்து போய் இப்போ 3 தடவை அங்கே போய் வரேன். கொஞ்சம் கொஞ்சம் நடக்கட்டும் நீங்கள் என்ன நான் என்ன அப்படி ஒரு நாடு ஒன்று கிடைச்சேன்டா நீங்கள் எல்லாம் வெல் பண்ண. நான் தனிநாடு இருக்கேன் ஒரு பாதி சமுதாயம் சந்திக்க போவீங்களா? சீமான் ஐயா என்ன சீமான் ஐயா இப்போ பார்த்தீங்களா ஒன்றுமில்லை, ஒரு ஒன்றுமில்லை ஒன்றுமில்ல. சும்மா சும்மா அவைப்பேன். நான் இப்போ பிரபாகரன் தான் ஜாப்பிட்டான்ட்டுவேன். அதுக்கு முன்ன அங்கே இன்னைக்கே அவற்று விட்டாலும் ஜாப்பாடான்ட்டுவேன். அது என்ன சும்மா எவ்வளோ பிஸ்னஸுக்காக போனதும் ஆட்டோவில் 10 பேர் ஏற்றி கொண்டு வருவான். நீங்கள் வா உங்களுக்கு பள்ளம் போயிட்டு கொண்டு போகும்போது ஒவ்வொருக்கும் தாங்க 500 ரூபா தாங்க உங்களுக்கு 500 ரூபாய்க்கு ஜாமான் கடையை கொண்டு கூட்டி கட்டு வருவாங்க. அப்படியே எதிர்நோக்கிறீங்களோ அது நடக்கிறது. அந்த இது எங்களுக்கு என்ன முதல் பழக்கம். அது நாங்கள் அங்கே சிம்பிளாக இருக்கோம் பார்த்தீங்களா. இதை கூட எத்தனையோ செய்துறாங்க. இதெல்லாம் மன இந்த முறை இந்த ஒவ்வொரு முறையும் மாறும். இந்த முறையும் ஆமி மூன்று பொம்பளை தமிழ் காய்க்கிற ஆமிங்கிறது கதைக்கு கொஞ்சம் தம்பி இருங்க. எல்லாத்தையும் இன்னும் கடையை மூலம் கொடுக்க போயிருந்தாங்க. நான் கூடிய கடை கூட்டம் நாளைக்கு 1 மணி மட்டும் என்னடா அது கூட அந்த முடிஞ்ச வாராக்கள் டோக்கன் 1000 டோக்கன்
திரும்பி அடுத்த 1000 அந்த 1000 கம்பெனிக்கு வந்து சேரும் மதிப்பு கட்டுறாங்களா யாரும் கட்டுறாங்க ஒரு கோடி தாத்த வைப்பாங்க 50 லட்சம் வச்சா 25 லட்சம் அடிப்பாங்க. நான் இல்லை, நான் கொடுக்க கட்டுறேன், உங்களுக்கு தர மாட்டேன், எந்த உத்தரவும் கொடுக்க மாட்டேன். நான் போ இது நீங்க போடலான் இருக்கேன். நாங்கள் தகையில போலீஸா கூப்பிட்டா போலீஸ் வந்தோடனே என்ன வைப்பாங்க தெரியுமா? போத்தல் இல்லையா ஐயா? அதோடய நான் போத்தல் எடுத்து கொடுக்க மாட்டேன். அதை போடுங்க பயப்படே. ஆனா என்ன நீ என்னடா பயணம் பிள்ளைகளுக்கு பெம்பஸ் அதுகளும் வச்சிருக்கிறார் கீழே. அதே மாதிரி கால இல்லாத கையில்லாத ஆக்களுக்கும் வேண்டி வச்சிருக்கிறார் ஐயா. ஒன்று போலும் வச்சிருக்கார். இந்தியாவில் வீசித்தியார்கள் இருக்குது. அதே மாதிரி பிடிச்சு கொண்டு வந்த கால் ஊண்டி நடக்கிறது கஷ்டமான ஆக்களுக்கு அதுகளும் வேண்டி வச்சிருக்கிறார். அந்த மனசுதான் சார் கடவுள் என்ன சொல்றாரு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆக்கள் உதவி கட்டு வார ஆக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? கஷ்டம் தான். நாட்டை பாவம் கலைஞர் அப்படி வர்ற ஆக்களை கொடுத்துக்கொண்டே இருப்போம். தெரியாத ஆக்களும் காட்டினோம் எல்லாருக்குமே தெரியும்.